கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களையும், தொகுப்பினை பெற்றுக்கொள்ள சாந்திமதி கோபாலகிருஷ்ணன் ஆகியோரையும், வாழ்த்துரை வழங்க கவிஞர் ஓவியர் தாரா கணேசன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தொகுப்பு குறித்து வாழ்த்துரை வழங்க கவிஞர் ஓவியர் தாரா கணேசன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த முன்பனிக்கால மாலையில் 6 நூல்களின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த நிறைவை அளிக்கிறது. சால்ட் பதிப்பகத்தில் நான் கலந்து கொள்ளும் 2வது புத்தக வெளியீட்டு விழா இது என்று நினைக்கிறேன். வழக்கம் போலவே எளிமையும் இனிமயமான இந்த சூழலும் நிறைந்த அரங்கமும் மிகவும் மனதுக்கு ரம்யமாக இருக்கிறது. முக்கியமாக கடினமான மனப்பூட்டுகளையும் திறக்கும் கவிதை சாவியை எப்பொழுதும் கையில் வைத்திருப்பவரும் என் மிகுந்த பிரியத்திற்குரிய கவிஞரான மனுஷபுத்திரன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சம்யுக்தா மாயா அவரது தீ நின்ற பாதம் கவிதை தொகுப்பு நூலுக்கு வாழ்த்துரை வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு சால்ட் பதிப்பகத்திற்கும் கவிஞர் நரனுக்கும் எனது முதற்கண் நன்றி. எனக்கு பிடித்தமான 20 நூற்றாண்டின் தலை சிறந்த கிரேக்க கவிஞனான யானிஸ் ரிட்சோஸின் கவிதை வரிகளுடன் எனது வாழ்த்துறையை தொடங்கலாம் என நினைக்கிறேன். அது 2 உலகப் போரின் காலம். 2 உலகப் போரின் பொழுது கிரேக்க கவிதை தளத்தின் மிக முக்கிய கவிஞராக அறியப்பட்ட ரிட்சோஸ் தான் ஒரு அரசியல் எழுச்சி கவிஞராக அறியப்படுவதை ஒருபோதும் விரும்பவில்லை. மிகச்சிறந்த பிரெஞ்சு கவிஞர்களுள் ஒருவரான லூயிஸ் அரகோன் ரிட்சோஸை தமது காலத்தின் தலை சிறந்த கவிஞர் என்றே குறிப்பிடுகிறார். அவரது ஒரு வரியை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஐ நோ தட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ட்ராவல்ஸ் டு லவ் அலோன், அலோன் டு ஃபெய்த் அண்ட் டு டெத். ஐ நோ இட், ஐ ஹவ் ட்ரைட் இட், இட் டசன்ட் ஹெல்ப், it doesn't help, let me come with you என்ற வரிகள் தான் அவை. அப்படித்தான் let me come with you என்று சொல்லியபடி சம்யுக்தாவின் இந்த நூல் வெளியீட்டிற்கு நான் வந்திருப்பதாக உணர்கிறேன். கடந்த ஒரு எழுத்தினுடைய மிகப்பெரிய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடியவர் சம்யுக்தா மாயா. முதல் தொகுதிக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளியாக 6 ஆண்டுகளுக்கு பின்பு எழுதி வெளிவந்திருக்கும் இந்த கவிதை தொகுப்பை எழுதிய சம்யுக்தாவிற்கு முதலில் எனது ஆத்மார்த்த வாழ்த்துக்கள். இந்த நூல் குறித்து எளிமையாக சொல்லிவிட்டு போக வேண்டுமென்றால் தன்னுணர்வு மிக்க யதார்த்தமான கவிதைகளின் தொகுப்பு என்று இத்தொகுப்பை சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் பொதுவாக கவிதைகள் குறித்து அப்படியெல்லாம் என்னால் எளிதாக சொல்லிவிடவே முடியாது. ஒவ்வொரு கவிதையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற காதல், வேட்கை, அதன் அத்துமீறல், உடல் அரசியல், தத்துவம் அல்லது பகடி என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எதுவாயினும் அது வாசிப்பவரை சென்றடைகின்ற விதத்திலேயே தன்னை வெவ்வேறு விதமாக காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்னது போலத்தான் அது. பிரதி எடுக்க இயலாததுதான் கவிதை. ஒரு ஓவியராக அப்ஸ்ட்ராக்ட் தளத்தில் நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபார்மேஷன் அதுவே வந்து யூ கெனாட் ரீப்ரொடியூஸ் இட் அகெயின். அதற்கு ஒரு பிரதிமையை மறுபடி நம்மளால் பிரதி எடுக்கவே இயலாத ஒன்று.
இல்லாத ஒன்றிலிருந்து உருவாகி மறுபடியும் அது இல்லாததற்கே போய்விடுகிறது. அப்படியாகத்தான் கவிதைகளை நானும் பார்க்கிறேன், மன்றபுத்திரன் அவர்களும் சொன்னார்கள். ஆக எனது தொடர்ந்த பரந்துபட்ட வாசிப்பு தளத்திலிருந்து நான் கண்டடைந்த மிகப்பெரிய பேருண்மை இது என்று தான் நான் சொல்வேன். 3 முறை புலிட்சர் பரிசு பெற்றுவிட்ட அமெரிக்க கவிதையின் ஆளுமைகளுள் ஒருவரான கார்ல் ஸ்டான்ஸ்பர்க் அவர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. கார்ல் ஸ்டான்ஸ்பர்க் சொல்கிறார், "Poetry is an echo asking a shadow to dance," என்கிறார். கவிதை ஒரு எதிரொலி, அது நிழலை நடனமாட அழைக்கிறது என்கிறார். அதுபோலவே கவிதையின் எதிரொலிதான் சம்யுக்தாவின் நிழலை நடனமாட அழைத்திருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். அவரது நிழலின் நடனமானது தீ நின்ற பாதமானதைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யதார்த்தமே மீறாமல் தன்னுணர்ச்சியின் பெருக்கத்தில் ஒரு வழிமொழிதலைத்தான் இவரது கவிதைகள் நமக்கு சொல்கின்றன. இலக்கியத்திலும் சரி, பண்பாட்டு நிகழ்வுகளிலும் சரி, மையம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. மையம் ஒன்று என்பது இருத்தலும் ஆகவே ஆகாது. எனவே முழுமை என்பதே அர்த்தமற்றது. இப்படித்தான் சொல்கிறது பின்னவீனத்துவம். முழுமை என்பதை சிதைத்து 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 கூறுகளாக்கி அந்த கூறுகளின் அணுத்துகள்களை எல்லாம் முன்வைக்கிறது பின்னவீனத்துவம். அந்த கூறுகளே உண்மை என்றும் வாதாடுகிறது. பின்பாக இந்த கூறுகளும் கூட ஒன்றுடன் ஒன்று சற்றும் தொடர்பற்றவை என்றொரு விவாதத்தையும் முன்வைக்கக்கூடியது. ஆக செவ்வியல், அழகுணர்ச்சி ஆகியவற்றின் கூறுகளை விலக்கிவிட்டு எதிர்வினையாய் எழுதப்படுகின்ற மொழி விளையாட்டாகவே பின்னவினத்துவ கவிதைகள் பெரும்பாலும் இயங்கி வருகின்றன. சம்யுக்தா மாயாவின் கவிதை உலகு அகவய தன்னிலை மறத்தலை மட்டுமன்றி புறவயம் சார்ந்த நோக்கையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எவ்விதமான ஒளிவு மறைவுமின்றி போலித்தனமற்ற கவிதைகளாகவும் மிக ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய எளிமையான வார்த்தைகள் கொண்ட கவிதைகளாகவும் நான் அவற்றை காண்கிறேன். பெண் மனத்தில் காதலும் காமமும் தனிமையும் கவிதையின் பாதை நெடுகிலும் நமக்கு காண கிடைக்கிறது. ஒருபோதும் பன்முகப்படுத்தப்பட்ட காதலோ காமமோ அலுப்பூட்டக்கூடிய கட்டமைப்புக்குள் அடங்குவதே இல்லை என்ற பேருண்மையைத்தான் இவரது கவிதைகள் மௌனமாக பறைசாற்றுகின்றன. வரையறுக்கப்பட்ட சமூக கட்டமைப்பில் இருந்து நம்பிக்கையூட்டக்கூடிய மிகச் சுதந்திரமான அதே நேரத்தில் ஆற்றல் மிக்கதொரு உணர்வுகளின் வெளிப்பாடாக சம்யுக்தாவின் கவிதைகளை நான் காண்கிறேன். அகவய அறிதலின் போக்கு என்பது ஒன்று, புறவயமான பார்வையை நோக்கி நாம் பயணிப்பது என்பது இன்னொன்று. அப்படி இருவழி போக்கில் அவரே தனது முன்னுரையில் குறிப்பிட்டிருப்பது போல ஒரு பெண்டுலத்தைப் போல முன்னும் பின்னுமாக அசைகின்ற கவிதையாக இவை இருக்கின்றன. காதல், தனிமை, கோபம், ஆற்றாமை, வசை, கேலி, ஆற்றாமையின் முற்றலிலான தத்துவம், அமைதி என்று இதை எல்லாமே பாடுபொருளாக கொண்டிருக்கிறது இந்த கவிதை தொகுப்பு. புதிதாக எதையும் சொல்லவில்லை. டிஎஸ் எலியட் சொல்வார், யாருமே புதிதாக எதையுமே சொல்லிட முடியாது, ஏற்கனவே சொல்லப்பட்டவை தான் எல்லாமே என்று. அதுபோல இந்த அனைத்தையும் தனது பாடுபொருளாக இந்த கவிதை தொகுப்பு தனக்குள்ளே வைத்திருக்கிறது. முற்பகுதி முழுவதும் காதலின் மகோன்னதம் அற்புதமாக இருக்கு. சுயம் சார்ந்த கருதல்களுடன் ஒலிக்கிறது. எது கொண்டும் சமன் செய்ய இயலாத காதலின் பெருவெள்ளத்தில் அடித்துப்படக்கூடிய அடித்து செல்லக்கூடிய சிறகுடிந்த ஒரு சிறு பறவை என தன் தவிப்பை வெளிப்படுத்துகிறாள். மயக்கமும் விழுப்புமான ஒரு கலவையான உணர்வுக்குள் இறங்குவதும் எழுவதுமான பின் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே இறங்குவது போன்ற நனவிலி கிறக்கத்தை நான் இந்த கவிதைகளில் காண்கிறேன். காதலின் பேரன்பும் தன்னிலை மறந்து யாசித்தலும் இயற்கையோடு ஒன்றிய அழகியலும் பின் மறுதலித்தலின் நிலத்தில் அறுவடை செய்யக்கூடிய வாதையும் அந்த வாதையின் பின்தொடர்கின்ற நேர்மையும் அதை தொடர்ந்த நோய்மையும் தன்னியல்பு தெளிதலும் தெளிவற்ற தெளிதலும் தெளிதலின் தெளிவின்மையுமாக ஒரு நீர்ச்சுழலில்
தலைகீழாய் சுழல்கின்றன இந்த கவிதைகள். ஆக வயப்பட்ட ஆற்றாமையின் விளிம்பில் சட்டென்று உருவாகி விடுகின்ற ஒரு வெற்றிடம் அவளது சுயத்தை உள்வாங்கி பேருருவாய் நிற்கிறது. இந்த வெற்றிடமும் கூட இங்கே கவிதையாகி விடுகிறது. அதுவும் கவிதை உருக்கொள்கிறது. உருவுக்குள் சிக்காமல் உடைந்து உடைந்து விழுகின்ற மண் கலவையை மீண்டும் மீண்டும் ஒரு பாண்டமாக உருக்கொள்ளச் செய்யும் ஒரு குயவனைப் போல் முயல்கையில் கேலி சித்திரமாய் போய்விடுகின்ற சுயத்தை உணர்கின்ற பொழுது வீறு கொள்கிறாள். காதலும் காமமும் மெல்ல மெல்ல உடலாக, மனமாக, ஆன்மாவாக, ஒரு நிலமாக, ஆகாசமாக, தியானமாக, பின்பு ஏது மற்றிருக்கும் ஒரு சூன்யமாக நிலை கொள்ள தொடங்குகிறது. அக வயத்திலிருந்து விடுபட்டு புற வயத்தை உணரத் தொடங்குகின்ற அந்த புள்ளியில் அவளது காசி பயணம் அந்த சூழலின் வேறொரு மனோநிலை தத்துவார்த்த தெளிவை கொண்டு வருவது போல் எனக்கு தெரிகிறது. ஆழ்நிலையின் தியான வெளியில் ஒரு ஆஸ்ட்ரோ டிராவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆஸ்ட்ரோ ப்ரொஜெக்ஷன் போன்றதொரு உணர்வில் மையமற்ற மையத்திலிருந்து மிதந்த வண்ணமே எழுகிறது முனை முறிந்த அவளது இறகு. சம்யுக்தாவின் எல்லா கவிதைகளை விடவும் எனக்கு மிக மிக பிடித்தது என்று இத்தொகுப்பில் நான் சொல்வது அவளது முதல் கவிதையைத்தான், அம்முவிற்கு என்று அவள் டெடிக்கேட் செய்திருக்கின்ற அந்த கவிதை. அந்த கவிதையினுடைய ஒரு சில வரிகளை மட்டும் நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எங்குமே இல்லாத பூவை எங்கு போய் தேடுவது? நீ கண்டுகொள்ள வேண்டியது இன்னொரு பூவை அல்ல, இன்னொரு வனத்தை என்கிறாள். இவை பூக்களின் மென்மையற்ற சுகந்தமற்ற வனத்தை இந்த வருங்காலம் கண்டுகொள்ள வேண்டியதன் அவசியத்தை நம் முன்னே வைக்கிறது. பிடிவாதங்கள் எவையுமே தரப்போவது எதுவுமே இல்லை, என்றும் இருப்பதை மட்டும் ரசிக்க கற்றுக்கொள் பெண்ணே என்று இந்த சமூகத்தை பார்த்து ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நம் முன்னே வைக்கிறது இந்த கவிதை எளிமையான வரிகளில். அம்முவுக்காக இன்னொரு வரியோ மிகவும் ஆழ்ந்த வலியை வேதனையை நம் முன்னே காட்சிப்படுத்துகிறது. வெகுநேரம் புலனழிந்து சுழன்றது ஒரு துரோகத்தின் நீர்ச்சுழியில்தானே என்கிறாள். நீர்ச்சுழி என்பதும் தெரிந்திருக்கிறது, தப்பிக்க இயலாது, மூச்சு திணறக்கூடியது, மூச்சு முட்டக்கூடியது, வாழ்வை முடிக்கக்கூடியது என்றும் தெரிகிறது. அப்பொழுதும் புலனழிந்து போய் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சுழன்றது ஒரு துரோகத்தின் நீர்ச்சுழலில் என்று கூறுகிறாள். கனவுகளில் எல்லாம் கரையில் துள்ளி துள்ளி விழுகின்ற குஞ்சு மீன்களை கடலில் சேர்த்தபடி இருக்கிறாள் இந்த கவிதை நாயகி. மீற இயலாத சமூக கட்டமைப்பின் மீதான ஒரு வெஞ்சனத்தின் காரணமாக நியாயப்படுத்தலாய் சில வரிகளை கூறுகிறாள். கண்ணாடி சட்டத்தின் கீழ் சிக்கிக் கொண்ட இரு முட்கள் என இவ்வளவு நெருக்கம் தேவையில்லைதானே நமக்கு. அருமையான வரிகள். அதுபோலவே தனிமையின் புழுக்கத்தை சத்தியமாக இதை விட சிறப்பாக சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே இடம் மாறாத வீட்டில் தனிமை மட்டும் மாறி மாறி எல்லா இடங்களிலும் அமர்கிறது. ஆக தனிமையானது ஒரு ஸ்தூல உடலாக எனக்கு தெரிகிறது இந்த கவிதையில். ஸ்தூலமான அந்த உடல் ஒவ்வொரு இடமா மாறி மாறி அமர்கின்ற அது எவ்வளோ பெரிய கணம் கூடிய விஷயம். இந்த வரியில் வந்து என்னுடைய மனம் வந்து அப்படியே நின்றுச்சு. அப்படியே ஒரு ஆங்கர் போட்டு வச்ச மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். வாசிக்கும் பொழுது ரொம்ப எளிதாக சில விஷயங்களை என்னால் கடந்து விடவே முடிவதில்லை. இந்த வருடத்தில் நான் இத்தனை புத்தகங்கள் வாசித்தேன், இத்தனை புத்தகங்கள் எழுதினேன் என்று சொல்வதை விடவும் எனக்குள்ள ஃபில்டர் 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 ஆகி அட் லாஸ்ட் என்ன எசன்ஸ் நிற்கிதுங்கிறது தான் நான் முக்கியமாக நினைக்கிறேன். அப்படி ஒரு எசன்ஸ் இந்த புக்கினுடைய மொத்த தொகுப்பினுடைய ஒரு அற்புதமான எசன்ஸாக இந்த கணம் கூடிய வரிகளை நான் பார்க்கிறேன். அவளது காசி பயணத்தின் போது எழுதப்பட்ட அகப்புறவைய மாற்றங்கள் மிகவும் அழகான விதமாக இங்கு பதிவாகியுள்ளன. அதில் ஒரு கவிதை முக்கியமாக சிவவாக்கியரின் பாடலோடு ஒரு மரபு சார்ந்த கவிதையாக இருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். ரொம்ப அழகான கவிதை. எல்லா கவிதைகளையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் என்னால் சொல்லவும் முடியாது. இரண்டாவதாக இது ஒரு நூல் மதிப்புரை அல்ல. இருப்பினும் சில கவிதைகளை தொட்டு காட்டாமல் ஒரு கவிஞனாக நான் என்ன செய்வது? எமிலி டிக்கின்சன் சொல்வது போல, இஃப் ஐ ஃபீல் ஃபிசிக்கலி அஸ் தோ மை டாப் ஆஃப் த ஹெட் ஹஸ் பீன் டேக்கன் ஆஃப், ஐ நோ தட் இட் இஸ் போயட்ரி. அப்படித்தான்
அப்படி ஒரு உணர்வு தான் இந்த கவிதைகள் குறித்து பேசுவதற்கும் எனக்கு துணை போயின. என்னை பொறுத்தவரை கவிதை எழுதுதல் என்பது மட்டும் சிரச்சேதம் அல்ல, கவிதையை வாசிப்பதும் கூட ஒரு சிரச்சேதம்தான். நமது உணர்வுகளின் ஆழத்தில் இருந்து வரக்கூடிய உணர்வுகளை இன்னொருவன் எழுதியிருக்கின்ற உணர்வையும் சேர்த்து வாங்கி கொண்டு இன்னும் கணம் கூடி ஒன்றுமற்று போய் மறுபடியும் நிகழ்கின்ற ஒரு சிரச்சேதமாகத்தான் ஒரு நல்ல கவிஞனானவன், ஒரு நல்ல வாசகனாய் இருக்கக்கூடியவன் உணர்கிறான். இறுதியாக டி எஸ் எலியட்டின் வரிகளோடு எனது வாழ்த்துறையை நான் நிறைவு செய்கிறேன். A genuine poetry can communicate before it is understood. இது ஒன்று போதும். மீண்டும் சம்யுக்தா மாயாவிற்கு மேலும் மேலும் புதியன படைக்க எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், மற்றும் இங்கு வந்திருக்கும் புத்தகங்களை வெளியிடுகின்ற மற்ற அனைத்து கவிஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து எழுதுவதற்கு. இந்த தொகுப்பை அழகான வடிவமைப்புடன் கொண்டு வந்திருக்கும் சால்ட் பதிப்பகத்தாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சபையோருக்கு நன்றி. நன்றி தாரா, ஒரு ஆழமான உரையை வழங்கினீங்க. எனக்கு ஒரு சின்ன குழப்பம் என்னன்னு கேட்டேன்னா, அவங்க எழுதுகிற கவிதைகள்லாம் ரொம்ப எளிமையாக தான் எழுதியிருக்காங்க, ஆனால் அந்த விமர்சனம் வந்து நம்ம ரொம்ப அழுத்தமாக ஆழமாக இருக்கு. அது எப்படி? அது அவங்க எளிமையாக தான் எழுதியிருக்காங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு அழகான வரி சொன்னீங்க, அது ரொம்ப நல்ல வரி. நீங்கள் சொன்னது அவங்கள்ட்ட எனக்கு எப்படி அவங்கள அந்த கவி வரிகளில் பாருங்கள். எங்குமே இல்லாத பூவை எங்கே போய் தேடுவது? ஆக்சுவலி இது ஒரு ஜென் ஐடியா. அது ரொம்ப எளிமையாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. எங்கே, ஏன்னா நம்ம தேடுற எந்த மலருமே எங்குமே இல்லாத ஒரு மலர் தான் நம்ம தேடுறோம். அது அந்த மலரை பற்றின கற்பனை தான் அது. எங்குமே இல்லாத பூவை எங்கே போய் தேடுவது? புரிந்து கொள்ளேன், நீ கண்டுகொள்ள வேண்டியது இன்னொரு பூவை அல்ல, இன்னொரு வனத்தை. அப்போது அந்த தேடல் மட்டும்தான் அதுக்குள்ளே சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. இப்படி அந்த மலர் இல்லை, எங்குமே இல்லாத மலரை நீ இன்னொரு வனத்தில் போய் தேடினாலுமே அது எங்குமே இல்லாத மலர் தான். இது ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஐடியா. ஆனால் நீங்கள் நிறையா பெண்ணியம்னா அதுக்குள்ளே சொன்னீங்க, அது எப்படின்னு தெரில. அதான் கேட்டேன். இன்னொரு வனத்தை தேடுதல், இன்னொரு வனம் அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டது. ஒரு பூவை தேடுற மாதிரி தான் பெண்கள் அனைவருமே வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை, ஒரு பெரிய கனவை தேடிக்கொண்டே தான் செல்கிறார்கள். ஆண்கள் தேடுறாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை. இதில் நம்ம ஜெண்டரே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேடுதல் என்பதே ஒரு மனம் என்று மட்டும் பொதுப்பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஆண்கள் வேறு, பெண்கள் வேறு, அதெல்லாம் இட்ஸ் ஆல் நான் சென்ஸ். ஐ எம் சாரி டு யூஸ் த வேர்ட் ஹியர் இன் திஸ் பிளேஸ். பட் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் பயஸே வந்து, உணர்வுகள்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். அது யார் வேணால் தேடல் சார்ந்து இருக்கலாம். அப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும்பொழுது இட் இஸ் ஒன்லி கிவிங் லாட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ் டு எவ்ரிபடி. அப்போ இருக்கிறத கொண்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு அந்த சின்ன குழந்தைக்கு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த சின்ன குழந்தை பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய சமூகமாக நான் பார்க்கிறேன். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ இருக்கிறத பாரு, அந்த இருக்கிறதுல என்ன அழகு இருக்குங்கிறத நீ தேடு. அந்த அழகிலிருந்து எவ்வளோ, ஒரு சருகிலிருந்து நான் கற்றுக்கொண்டது நிறைய. ஒரு பூவிலிருந்து நான் கற்றுக்கொண்டது வாசம் என்றால், ஒரு சருகிலிருந்து ஒரு காலத்தை நான் கற்றுக்கொள்கிறேன், ஒரு காலத்தின் முடிவை நான் கற்றுக்கொள்கிறேன். கடந்து போன காலத்தினுடைய ஒவ்வொரு சீசன்ஸையும் நான் அதை பார்க்குறேன். ஸோ அது மாதிரியான ஒரு இமோஷனலான ஒரு விஷயத்தை தான் அவங்க ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போய். ஜென் போயிட்ரி அப்படியே சிம்பிளாக தானே இருக்குது. சின்ன போயம் எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா பிடிச்ச போயம் அது. முன்பொரு காலத்தில் ஒரு காதல் இருந்தது, அது இருவருக்கிடையில் இருந்தது. பின்பு இருவருக்கான காதலின் மொத்த பொறுப்பும் அதில் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த சிற்றெரும்பு தூக்கிச் செல்லும் அதன் ஆயுளுக்கான வெள்ளத்துண்டு அதன் முதுகை ஒடித்து கொண்டிருக்கிறது. இப்போ இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இவங்க வந்து சம்யுக்தா மாயா வந்து ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னு எனக்கு தெரிகிறதுனால, ஓ சரி, வந்து ஒரு குடும்ப பொறுப்பை எல்லாம் பெண்கள் சுமக்கிறாங்க, அந்த காரணம் பொறுப்புனா முடிவு பெற முடியுமா? இவங்க யாருன்னே தெரிகிறத படிச்சுன்னா, இது வந்து ஒரு ஒரு காதலில் அந்த மொத்த பொறுப்பை யாரோ ஒருத்தர் கூட சுமக்கலாம், அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஏதாவது ஒரு வழக்கமான, இப்போ நான் இதை வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் பயமாக நான் வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஆனால் போயட்ரி அதை விட நிறைய ஓப்பனிங்கை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு டிஸ்கஷனுக்காக சொன்னேன். எனிவே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் ஓவியர் தாரா கணேசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சம்யுக்தா மாயா அவர்களின் ஏற்புரை.
அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள், இந்த மேடை, இந்த புத்தகம் எனக்கு மிகவும் முக்கியமானது. ஏன்னா என்னோட முதல் கவிதை தொகுப்பு 2016 வந்தது. அதற்கப்புறம் ஒரு 4-5 வருடங்கள் நான் எழுதுமே தனிப்பட்ட சில காரணங்களால் எதுவுமே எழுதலை. அந்த 4-5 வருடங்கள் வந்து ரொம்ப வலிமிகுந்த வேதனையான வருடங்கள். அந்த காரணங்களை தாண்டி எழுத முடியவில்லை அப்படிங்கிற அந்த காரணம் வந்து ரொம்ப ஒரு பாரமான மனநிலையை ஏற்படுத்தி கொடுத்த, ரொம்ப ஒரு காற்றில்லாத அறையில் இருக்கிறது போல், ஒரு மூச்சடைக்கிற ஒரு அறையில் இருக்கிறது போல ஒரு உணர்வு இருந்த காலகட்டம். அதனால் அதற்கப்புறமா இந்த ஒரு 5 வருடங்கள் முடிந்த பிறகு, போன வருடம் எழுத ஆரம்பித்து இந்த ஒரு வருடம் நான் எழுதின கவிதைகளோட தொகுப்பு தான் இது. திரும்ப நான் எப்படி எழுத ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் முக்கிய காரணமாக நரணை தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து சால்ட் மேகசினுக்கு ஒரு கவிதை நீ கொடுத்தே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். நான் வந்து எதுவுமே எழுதலை, இன்னும் எழுத ஆரம்பிக்கலாம்னு சொன்னப்போ, இல்லை எனக்கு தெரியாது, ஒரு டெட்லைன் வச்சு எனக்கு இந்த கவிதை வேணும் அப்படின்னு நரன் சொன்னதுக்கப்புறமா தான் எழுதினேன். அது எனக்கே, அதாவது நம்மளே நம்மளை நம்பாதப்போ இன்னொருத்தர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து நரன் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய கவிஞர்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ நரன் ஃபார் தேட். அப்புறம் கவிதை வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த கவிதை, இப்போ பேசின அம்முக்காக எழுதின கவிதை கூட, அது மட்டும் இல்லை நிறைய கவிதைகள். எனக்கு கவிதை எப்படி அப்படின்னா, என்னுடைய சப்கான்ஷியஸை மொழிபெயர்க்கிற மாதிரியான ஒரு சாதனமாக தான் கவிதை இருக்குது. மனதோட கீழே இருக்கிற அடுக்குகளில் இருந்து வெளியில் வர கவிதைகள். நான் நமக்கு கான்ஷியஸாக, லாஜிக்கலாக, ரேஷ்னலாக முடிவு பண்ணி ஒரு கவிதை எழுதவே முடியாது யாருனாலையும். ஸோ என்ன நானே புரிஞ்சுக்கிற விதமாக, அல்லது நான் கடந்து போக முடியாத சில விஷயங்களை கடந்து போகிறதுக்கான ஒரு ஊடகமாக தான் கவிதையை நான் பார்க்கிறேன். கவிதை எழுதுகிறப்போ இருக்கிற அந்த ஒரு, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி இருக்கும், ஒரு பித்து நிலை இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், கவிஞர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எழுதலை, ஒரு கவிஞன் எழுதாமல் இருந்தா அப்படின்னா அது சமூகத்துக்கு ரொம்ப கேடான விஷயம். ஏன்னா கவிஞர்கள் வந்து பித்தேரிய மனநிலையில் சமூகத்தில் உழவுறது வந்து நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கும், அவங்களுக்கும் நல்லதில்லை, கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. ஸோ எனக்கு கவிதை அப்படி ஒரு விடுதலையை தர ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஒரு விடுதலை தர ஒரு விஷயமாக, ஒரு தன்னை பற்றிய தேடுதலை முன்வைக்கிற, அல்லது தன்னைத்தானே புரிந்து கொள்ள முடிகிற ஒரு விஷயமாக கவிதை எனக்கு இருக்குது. இந்த தொகுப்பு, நான் இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதைகளை நான் எழுதிட்டு இருந்தப்போ என் கூடவே பயணம் செஞ்ச, தொடர்ந்து என்னோட கவிதைகளை வாசித்து என்னை விமர்சித்த என்னோட கவிதைகளோட எல்லா முதல் விமர்சகனும் என்னோட தம்பி தான். அது அப்புறம் தாரா, சந்திரா, துரை, அதிரூபன், நரன், இவங்கெல்லாம் தொடர்ந்து அடுத்து ஏதாவது ஒரு 2-3 மாதம் எழுதலை அப்படின்னா, மாயா எழுதலையானோ, அடுத்த கவிதை எப்போ எழுதுறீங்க அப்படின்னு கூடவே சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்கிறது வந்து ஒரு பெரிய வரம். ஸோ நான் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். முக்கியமாக என்னுடைய அம்மா அப்பா. அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம், நான் முதல் தொகுப்பு வந்துட்டு அடுத்துக்கு ஒரு 5 வருஷம் நான் எதுவுமே எழுதலை அப்படிங்கிறது. ஸோ தொடர்ச்சியாக என்னை வந்து கேட்டுக்கிட்டேவும் வருத்தப்பட்டுட்டு, ஸோ எல்லா விஷயங்களிலும் அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருந்திருக்கு. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் who has made this possible. மிக்க நன்றி, வணக்கம். மேடையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு செய்ய பத்திரிகையாளர், எழுத்தாளர் ஜெயராணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு முக்கியமான விஷயமும் நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். என்னோட கவிதைகளில் நான் எழுத ஆரம்பித்து என்னோட கவிதைகள் தொடர்ச்சியாக பிரசுரமாக பண்ணப்பட்ட காலங்கள்லேருந்து மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தனிப்பட்ட முறையில் என்னோடய கவிதைகளுக்கான ரொம்ப முக்கியமான நபர். அவர் இங்கே இருக்காருங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை. நான் முத கோயம்புத்தூர்லேருந்து நான் எழுதிட்டு இருந்தப்போ எனக்கு, நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன், என்னோடய கவிதைகள் வந்ததா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ அவர் கண்டிப்பாக இந்த முறை உங்கள் புத்தகத்தை நான் பிரசுரிக்கணும், அதற்கான ஏற்பாடுகளில் நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய முதல் தொகுப்பு அவர் உயிர்மையில் கொண்டு வந்தார்.
அதற்கப்புறமும் திரும்ப நான் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ந்து என்னோடய கவிதைகளை அவர் உயிர்மை உயிர்மை மேகசினில் பப்ளிஷ் பண்ணி அதற்கான விமர்சனங்களையும் கொடுத்து ஹீஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை லிட்ரரி ட்ராவல். மிக்க நன்றி. பெயரை மறந்துவிட்டு பின்னணிப்பாக சொல்கிற எந்த நன்றியும் நான் ஏற்பது கிடையாது. அதனால் அவருடைய நன்றியை நான் அவரிடமே திருப்பி கொடுத்து விடுகிறேன். I don't know.